ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கன்னியாகுமரி ஸ்பெஷல். இன்னைக்கு வந்து நம்ம கிச்சனில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அது பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கிச்சன் டூர் போடுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்தீங்க. ஒர்க் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆனதும் கண்டிப்பாக டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் போடுறேன். இப்போ வந்து அக்சசரிஸ் பற்றி கேட்டவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்ன ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறேன், அதில் வந்து என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குங்கிறது மட்டும்தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணுற பொருள் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறதுக்காக இல்லை. இது வந்து பெய்ட் ப்ரொமோஷனும் கிடையாது. இது எல்லாமே என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த திங்ஸு தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஒரு சில காம்ப்ரமைஸ் பண்ணேன் லாஸ்ட் டைம்ல, பட்ஜெட் வைஸ் ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் எல்லாமே வாங்கினேன். நான் வந்து எது வாங்கணும்னு நினச்சேன், இப்போ என்ன ரீசனால இதெல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இதில் வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நாங்கள் வந்து வீடு வந்து கட்டிகிட்டு இருக்கோம்க்கா, ஐடியா கிடைக்கும், சீக்கிரமாக வீடியோ போடுங்க, கிச்சன் டூர் போடுங்க, எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு வந்து சிங்க் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். நான் வந்து கிச்சன் டிசைன் பண்ண ஆரம்பித்தது இப்போ கிடையாது, எனக்கு சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே மாடலர் கிச்சன் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்து இருந்துச்சு. பவுல் வந்து பெரிய பவுலாக இருக்கணும், நம்ம டபுள் பவுல் அந்த மாதிரி வாங்கணும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பெரிய பெரிய பாத்திரங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க வீடியோஸில். அதனால பெரிய பவுலா சிங்கிள் பவுலாவே வாங்கணும் அப்படின்ட்டு அப்பா கிச்சன் அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வீடியோ பார்த்து தான் இது வந்து முடிவு பண்ணேன். நான் முதல்ல வந்து எனக்கு பிளான் வந்து டபுள் பவுலா வாங்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறமா டேப்பு மட்டும் நம்ம புல் அவுட் டேப் வந்து வாங்கணும் அப்படின்ட்டு இது வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா இந்த ஸ்மார்ட் சிங் வந்ததுக்கப்புறம் இந்த சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்குது. முன்னாடியெல்லாம் நான் வந்து சர்ச் பண்ணும்போது இந்த புல் அவுட் டேப் மட்டுமே 20,000 பக்கத்துலலாம் இருந்துச்சு. இப்போ வந்து ஃபுல் செட்டே சேர்த்து 13,000 அந்த மாதிரியெல்லாம் கிடைக்குது. இதுவும் வந்து எனக்கு 13,500 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஃபரில் பார்த்துட்டே இருந்தேன், 304 வாங்கணும் அப்படிங்கிறதுனால கார்ட்ல போட்டு வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், ப்ரைஸ் வந்து குறையுதா அப்படின்ட்டு. ஒரு நாள் 9,000 ஆச்சு, அப்போ வாங்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் நம்ம கார்டு யூஸ் பண்ணதுனால இன்னுமே ரொம்ப ப்ரைஸ் வந்து கம்மியாகி எனக்கு வந்து 8,000 கிடச்சிது. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, வேற எதுவுமே நெகட்டிவ் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து ஃபியூச்சராக தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், அது வந்து 13K மேலே தான் இருக்குது. அதனால தான் நான் இதை வந்து சூஸ் பண்ணேன். நம்ம யூஸ் பண்ணுற வாஷ்பேஷன் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஜென் அப்படிங்கிற பிராண்டில் இருந்து, இதுவுமே அதே சேம் பிராண்டில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இப்போ யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் வந்து இந்த டேப் வந்து இந்த புல்லோட் மாடலில் வரும், நாப்பு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம மோடு வந்து மாற்றிக்கலாம், இப்படி இந்த மாதிரி புல் அவுட் டைப்பு. எனக்கு வந்து என்ன சந்தோஷம் அப்படின்னா, டேப்பும் வந்து நம்ம நினச்ச மாதிரி கிடச்சிது, சிங்கும் பெரிய நம்ம நினச்ச மாதிரி பெரிய பவுலாகவே கிடச்சிது அப்படின்ட்டு நான் ஈஸியாக வாங்கிட்டேன். எனக்கு வந்து ஆஃபரில் வந்து 8,000 கிடச்சிது. அடுத்ததாக வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற ஹாப் பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், நான் வந்து ஃபேபரில் தான் வாங்கணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை ஃபேபரில் வந்து வாங்கணும் அப்படின்ட்டு. 30,000 இப்போ லாஸ்ட் டைமில் வந்து அது அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லை, அது வந்து பட்ஜெட்டில் இருந்து போயிருச்சு. ஸோ அதனால் இப்போ அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். எலிக்காயில் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் சிம்னியும் ஹாபும் வந்து சேர்ந்து எலிக்காயில் வாங்கிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்த கேஸ் ஸ்டவ் வந்து லைஃப் லாங் அப்படின்ட்டு ஒரு பிராண்டில் இருந்தால் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நியூ பிராண்டு தான், ஆனால் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. நான் வந்து 5 இயர்ஸாக யூஸ் பண்ணேன், ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டு கூட அதில் வரல. சேம் பிராண்டில் வந்து ஹாப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, நல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் வந்து வாங்கினேன். இது வந்து 9,000 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் எலிக்கால வந்து 13,000 ஒரு ஹாப் பார்த்தேன். அதுவும் அதுக்கப்புறம் எனக்கு வந்து பெருசா அந்த மாடல் வந்து எனக்கு பிடிக்காத மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு அதையும் ஸ்கிப் பண்ணிட்டு அப்புறமா அந்த லைஃப் லாங்லேயே நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். சப்போஸ் யாராவது புக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டெலிவரி வந்து உங்க ஏரியாக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்கோம். நீங்க 2-3 நாள் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா அவைலபிலிட்டி வரும். எனக்கு அப்படிதான் வந்துச்சு. ப்ரைஸ் வந்து 6.5K எனக்கு லாஸ்டா ஃபைனல் ப்ரைஸுக்கு வந்து கிடைச்சது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல வந்து ஒரே ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா இந்த ஜம்போ பர்னர் வந்து நம்ம இப்படி ஆன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோ இக்னிஷனுக்கு வந்து அந்த ஸ்பார்க் வந்து கரெக்டாக வரமாட்டேங்குது. மற்ற ரெண்டு இதுவுமே பிரச்சனை இல்லை. இதுக்கு வந்து வேணால் நம்ம வந்து லைட்டர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேற எதுவும் பெருசாக டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. வேற ஏதாவது டீட்டெயில் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா சொல்லுங்கள், நான் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அப்புறம் சிம்னி வந்து நம்ம ஃபேபர் பிராண்டில் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து 15K அந்த ரேஞ்ச் தான் இருக்குது. அது வந்து மாட்டினதுக்கப்புறம் நான் வந்து டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் வந்து போட சொல்லிட்டு போனாங்க. அங்கேருந்து டெக்னீஷியன் வந்து ஹோல் போட சொன்னாங்க. அதில் வந்து அவங்களுக்கு 1 இன்ச் வந்து கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. வந்து பார்த்துட்டு தான் மார்க் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்தது இன்னும் ஒரு டெக்னீஷியன். அதுக்கப்புறம் என்ன மிஸ்டேக் நடந்ததுன்னு கரெக்டாக தெரியல. அதுக்கப்புறம் 1 இன்ச் வந்து இன்னும் கம்மியாக இருக்குது, உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது வந்து ஒர்க் பெண்டிங் இருக்குது. அதனால் அது வந்து மாட்டும் போது இல்லை மாட்டினதுக்கு அப்புறமா நான் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். ஃபேவர் பிராண்டில் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்ததா டிஷ்வாஷர். டிஷ்வாஷரும் நான் வாங்கணும்னு நினச்சது வந்து போஷ் பிராண்ட்லேருந்து வாங்கணும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எல்லா டைப் ஆஃப் வாட்டருக்கும் அது வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுவும் ரொம்ப பட்ஜெட்லாம் ரொம்ப பெருசாக போயிட்டு இருந்துச்சு. அது வந்து 50K பக்கத்தில் வருது. ஸோ அதனால் 14 place செட்டிங்ஸில் தான் வாங்கியிருக்கேன். நான் வந்து மைடியா அப்படின்ட்டு பிராண்டில் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம தமிழ் யூடியூபர்ஸ் தான் நிறைய பேர் வந்து ரிவ்யூலாம் கொடுக்கல. மற்ற மாதிரி ஹிந்தியில் வந்து நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. நிறைய வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுவும் எனக்கு வந்து 18K கிடச்சிது. எம்ஆர்பி வந்து 35,000 வருது. எனக்கு வந்து 18,000 கிடச்சிது. நம்ம கார்டு யூஸ் பண்ணதுனால 18,000 கிடச்சிது. அதுக்கு முன்னாடி கார்டில் பே பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ப்ரைஸ் வந்து 22,000 இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஃபர் அப்படி இப்படியெல்லாம் கட் ஆகி 18,000 ஏதோ கிடச்சிது. நான் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து நான் குறைஞ்சது ஒரு 2 மாதமாவது உங்களுக்கு கண்டினியூவாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல் டீட்டெயில்டு ரிவ்யூ வந்து கொடுக்குறேன். அப்புறம் நம்ம வந்து இப்போ புதுசாக ஓடிஜி அவன் எதுவுமே வாங்கலை. நம்மகிட்ட வந்து IFB பிராண்டோட 30 லிட்டர் கன்வெக்ஷன் ஓவன் வந்து இருக்குது. இது வந்து நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அம்மா வந்து வாங்கி தந்தது, சென்டிமெண்ட்டாக வச்சுருக்கேன். இப்போதைக்கு மற்ற அவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஓடிஜி எதுவுமே இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. அப்படி ஏதாவது ஃப்யூச்சரில் வந்து நம்ம தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம இந்த ஸ்பேஸில் ஏதாவது வேணால் நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கவுண்டர் டாப் மேலேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து அம்மா வாங்கி தந்தது. வாங்கி 4 வருஷம் ஆக போகுது. நான் ஆல்ரெடி வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன். இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணாலும் கேளுங்க. அதை வந்து நம்ம டீட்டெயில்டு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாமே ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்து தான் செலக்ட் பண்ணேன். யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா ரிவ்யூ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் வருதா அப்படிங்கிறதும் நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதை வச்சு இந்த பொருள் எல்லாமே எனக்கு ஓகே தான். இது வரைக்கும் எந்த நெகட்டிவ்ஸும் பெருசாக இல்லை. ஹாப்பில் மட்டும் ஒரு சின்ன மிஸ்டேக், அதுவும் ஷேர் பண்ணிட்டேன். இது போக வேறு என்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் நான் வந்து ஷார்ட்ஸ் வந்து ரிப்ளை பண்றேன். வேற ஏதாவது உங்களுக்கு வேற ஏதாவது சஜஷன் இருந்தா கூட நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. கிச்சன் டூர் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. நான் வந்து சீக்கிரமா அப்லோட் பண்றேன். பொறுமையா வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.